நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான வனிலா கப் கேக். அதுக்கப்புறம் மினி ஸ்பாஞ்ச் கேக் பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள் கொடுத்துருக்கு, நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு டைப்பில் பண்ண போகிறேன். நான் ரிமைனிங் மாவு வச்சு தான் வந்து பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா ஒரே பேட்டர் தான், ஆனால் வந்து ரெண்டு விதமான கேக். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஸ்நாக் பாக்ஸ் ரெசிபியாக கொடுத்துடலாம், டீக்கு எடுத்துக்கலாம், ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஸ்பாஞ்சியாக பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் வந்து நான் ரெண்டே ரெண்டே கிலோ பண்ணியிருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீன் நல்லா இது வந்து கிடைக்கும். ஸோ நம்ம கடையில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஸோ பேக்கிங் சோடா. ஸோ நான் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ சாஃப்ட்னஸ்க்காக நான் பேக்கிங் பவுடர் மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே க்ளவுடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பாஞ்சியாக. ஸோ இதில் பாலில் வந்து டிப் பண்ணி கூட குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வனிலா எசன்ஸ் போட்டிருக்கனால எக்ஸ்மெல் வந்து நமக்கு வராது. ஸோ அதுக்கு முதல்ல ரெண்டு எக் மீடியம் சைஸ் எக் எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வந்து ஃபோமியாக வர வரைக்கும் நம்ம பீட் பண்ணணும். அதாவது என்னென்னா எவ்வளோ நேரம்னா ஒரு நிமிஷம் மட்டும்தான். அதுக்கு மேலே நீங்கள் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது மாதிரி நிறைய வந்துடலாம். இது எலக்ட்ரிக் பீட்டரில் தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் இப்போது நம்ம சுகர் போடுறோம். ஸோ உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. குழந்தைகளுக்குனா கொஞ்சம் அதிகமாக போடலாம். நான் வந்து 1/3 கப் வந்து போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் வந்து 1/4 கப் கூட போட்டுக்கலாம். அதாவது என்னென்னா ஒரு 40 கிராம் போட்டுக்கலாம், இல்லை 70 கிராம் போட்டுக்கலாம். ஸோ அது உங்களோட டேஸ்ட்டுக்காக தான். நீங்கள் வந்து பவுடர் சுகரும் ஆட் பண்ணலாம், ப்ரௌன் சுகரும் ஆட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜாகரி கூட ஆட் பண்ணலாம். இது எந்த அளவுக்கு வரணும்னா அதனோட லைட் எல்லோ கலர் மாதிரி க்ரீம் கலரில் வரணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதனோட பதம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி நமக்கு வரும். ஸோ பாருங்கள் அப்படியே ஃப்ளோ ஆகுது. இப்போது நம்ம இந்த எக்கோட ஸ்மெல் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் வனிலா எசன்ஸ் வந்து கலக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆர்டிஃபிஷியலாக வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி, நட்மிக் பொடி, அதாவது ஜாதிக்காய் பொடி கலக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து அந்த எக்கோட ஃப்ளேவரை கம்மி பண்ணும். இது எந்த அளவுக்கு நீங்கள் கலக்கணும்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ஷைனிங்கான பேட்டர் மாதிரி வரும், ஃப்ளோயிங்காக அப்படியே போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம கலந்துக்கணும். இதில் வந்து ஏர் பபிள்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து அதை வந்து என்ன பண்ணக்கூடாது, உடச்சி விட்டுறக்கூடாது. ஸோ அது இருந்தால் மட்டும்தான் கப் கேக் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரும். ஸோ பாருங்கள் அப்படியே ஷைனிங்காக அந்த பேட்டர் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் கூட ஆட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரோஸ் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம், சாஃப்ரன் ஃப்ளேவர் ஆட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது மாவு 1/3 கப் மாவு, அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் அவ்வளோதான். ஸோ இதை வந்து ஒரு 2 தடவை ஆட் பண்ணணும். ஸோ பாருங்கள் இப்படி வந்து கொஞ்சம் மாவை எடுத்ததுக்கப்புறமா இதில் போட்டுட்டு நல்லா சளிச்சு விட்டதுக்கப்புறமா அந்த மாவு தெரியாத அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அதே சமயம் அந்த பபுள்ஸை வந்து ஏர் பபுள்ஸ் எல்லாம் உடச்சிடக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ பாருங்கள் மாவெல்லாம் வந்து ஃபுல்லாக மறைஞ்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 தடவை போட்டிங்கன்னா போதும். அதிகமாக செய்யும்போது நீங்கள் 3 தடவை போகிற மாதிரி இருக்கும். ஸோ இதே அளவே நீங்கள் வச்சுட்டு 3 எக்கில் பண்ணலாம், 4 எக்கில் பண்ணலாம், 5 எக்கில் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய கேக் மாதிரி வேணும்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட். ஸோ நீங்கள் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் அப்படியே கலக்கிட்டு அப்படியே மேலே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள் நான் வந்து ஜென்டலாக தான் கலக்கிறேன். நீங்கள் அடித்து பீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து என்னென்னா அந்த பபுள்ஸ் எல்லாம் போயிடும். அப்போ அந்த க்ளவுடு மாதிரி நமக்கு அந்த கேக் வராது. ஸோ அதனால தான் இது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது, சிம்பிளானது தான். நீங்கள் செய்யும்போது கரெக்டாக தெரிஞ்சிடும். இப்போ கொஞ்சம் ஆயில், அதாவது 4 டேபிள் ஸ்பூன் இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன், அதே மாதிரி மில்கும் சேம் அமௌண்ட் சேம் குவான்டிட்டியில் நீங்கள் கலந்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரமாக வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து இது இல்லாமல் பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு வந்து சொல்லுங்கள், ஆயிலும் மில்கும் இல்லாமல். உங்களுக்கு ஆயில் ஃப்ளேவர் பிடிக்கலனா மெல்டட் பட்டர் கூட போடலாம், அதாவது நெய் போடலாம். ஸோ இப்போ நமக்கு ரெடி ஆனதுக்கப்புறமா கப் கேக் மோல்ல நம்ம ஊற்றிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கப் கேக்லேயும் யூஸ் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அந்த பிரெட் லோஃபில் வந்து போட்டுட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்விஸ்ரோல் கேக் பண்ணுவோம்ல, அது மாதிரி கூட நீங்கள் பண்ணிவிட்டு இடையில ஜாம் வச்சு பண்ணலாம். ஸோ இது மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு தடவை டேப் பண்ணதுக்கப்புறமா நம்ம ரிமைனிங் இருக்கிற மாவை நம்ம இதில் ஊற்றுறோம்.
நான் கப் கேக் வந்து நான் வந்து முக்காவாசி தான் நான் வந்து நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் அதிகமாக கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி மினி கேக் தேவையில்லைனா நீங்கள் ரிமைனிங் பட்டர் இதிலேயே வச்சிடலாம். இப்போ பேக் பண்ண போகிறோம், அதாவது ஒரு 25 minutes 180 degrees. இதை முன்னாடியே ஓடிஜி ஆவணிங்க நீங்கள் ப்ரீஹீட் பண்ணிவிடுங்க 10 minutes 250 degrees. அதே மாதிரி ப்ரெஷர் குக்கர் கடாய் அப்படின்னா 10 minutes லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறமா 25 minutes லோ ஃப்ளேமில். ஸோ இப்படி வந்து ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸோ நான் வந்து ஒரு 1/2 cup தான் ஊற்றுனதுனால இந்தளவுக்கு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேலே வரும். இப்போ ஒரு 10 minutes இதை ஆற விட்டுடலாம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஃபில்லிங் வேணாலும் போட்டுக்கலாம், ஃப்ராஸ்டிங் ஆட் பண்ணலாம். ஸோ நான் வந்து எதுவுமே பண்ணலை, நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மினி ஸ்பாஞ்ச் கேக்கும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு 1 week வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டீம்டு சேனலில் வந்து நிறைய ரெசிபிஸ் போட்டிருக்கேன், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி, ரொம்ப ஹெல்த்தியானது. ஸோ நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், அப்படியே வந்து ஒரு மஷ்ரூம் மாதிரி, அப்படியே ஒரு வெயில் அப்படியே ஒரு மஷ்ரூம் வச்சால் தெரியும், அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப கிளியராகவும் இருக்கும். ஸோ இதை இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் ஸ்ட்ரீம்டு சேனல் இருக்குது, க்ரியேட்டிவ் வேர்ல்டு சேனல் இருக்குது, அதுக்கப்புறம் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் .in வெப்சைட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் நிறைய இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சு.